ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி இந்த காட்டில் மோட்டர் ஓடலுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பீஸ் கட்டை பாருங்கள், ரொம்ப கருப்படிச்சு ஹீட் அதிகமாகி மெல்ட் ஆகி ஊற்றிருக்கு. இதுதான் அதில் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நான் திரும்ப மோட்டர் ஆன் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூ வந்து கரெக்டாக போகாதனால நல்லா ஸ்பார்க் ஆகிற சவுண்ட்லாம் கேட்டுச்சு. இப்போ அந்த ஸ்பார்க் ஆகிற சவுண்ட்லாம் கேட்கவும் நான் அந்த பீஸ் கட்டியில் இருந்த ஒயரை கழட்டி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, ஹீட் ஆகி. அதனால் அதை சரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மோட்டரை மாட்டி ஓட்டி பார்க்கலான்னு பார்க்க அதை சீவிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாப் செட்லாம் பாருங்கள், ரொம்ப வெந்து போயிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அந்த பீஸ் கட்டை வர லைனு, இதுவும் வந்து ரொம்ப ஹீட் ஆகிருந்துருக்கு. இது எதனால் அப்படின்னா ரெண்டு லைனில் ஓடுது இல்லை, இந்த ரெண்டு லைனில் ஓடும்போது என்ன பிரச்சனைனா, இப்போ இது வந்து கண்டன்சர் சப்ளை எடுக்கிறது வந்து இந்த கார்னர் வந்து இருக்குது, கண்டன்சர் சப்ளை வந்து இந்த கார்னரில் தான் எடுக்கிறாங்க. இந்த கருப்பு ஒயர் கொடுத்துருக்கிறது இதில் வந்து சப்ளை வந்து இதில் எடுக்கிற ஆம்ஸை விட, இந்த சென்டரில் இந்த ப்ளூ ஒயர் கொடுத்துருக்க இதில் எடுக்கிற ஆம்ஸை விட இந்த எல்லோ ஒயர் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து நிறைய ஆம்ஸ் எடுக்கும். ஏன்னா அதுதான் வந்து கண்டன்சர் சப்ளை எடுக்காதது, தனியாக இருக்கிற லைனில் தான் வந்து கண்டன்சர் இது ஆம்ஸ் வந்து அதிகமாக எடுக்கும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டன்சர் செட் பண்ணுற வீடியோவில், லாஸ்ட் வீடியோ தான் நினைக்கிறேன், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பிரச்சனையினால தான் வந்து இந்த பீஸ் கட்டை வந்து 32 போடவும் தாங்க மாட்டேங்குது. அதுவும் இது வந்து லோக்கல் ஃபியூஸ் கட்டை தான், அதனால தான் இந்த வந்து 32 போடவும் ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ இந்த ஒயரை மட்டும் கொஞ்சம் சீவிட்டு திரும்ப கொடுத்துட்டு இந்த ஸ்பார்க் ஆகிற சவுண்டு கேட்குதா என்னான்னு மோட்டர் ஆன் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சரி, நான் அதை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இது பாருங்கள், இந்த ஹீட்டாகி இந்த ஃபியூஸ் கேரியர் இருக்கிற நாப்பே வந்து எந்த அளவுக்கு கருப்பு அடிச்சிருச்சுன்னு. இப்போ வந்து அதை சரி பண்ணி அதை மாட்டிட்டேன், மாட்டிட்டு இப்போ பீஸ் கட்டையை போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சவுண்டு வருதா திரும்ப ஸ்பார்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். மோட்டர் ஆன் பண்ணி இப்போ வந்து ஃபியூஸ் கேரியர் மாட்டியாச்சு, இப்போ மோட்டர் ஆன் பண்ணுறேன். இந்த ஸ்பார்க் ஆகிற சவுண்டு எதுவுமே இல்லை, ஸ்டார்டரில் மட்டும் ஒரு அம்மிங் சவுண்டு வருது. அது வந்து நாப்செட்டை க்ளீன் பண்ணி போட்டால் போதும். அது வந்து எப்படி க்ளீன் பண்ணி போடுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இப்போ நான் அதை வீடியோவில் காமிக்க போகிறது இல்லை. நான் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு நான் போகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது ஒரு இதில், ஒரு இதில் 11, 10. ஓகே, இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது மோட்ரு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம், பாய். இந்த மாதிரி வீடியோ போட ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து 60 HP மோட்ரு வந்து கழட்டி என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி பார்த்துருந்தோம், அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.